நாம் என்ன தான் நம்ம குழந்தைங்க மேலே உயிரியே வச்சுருந்தாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஷாப்பிங் மால்லேயோ எல்லாருக்கும் முன்னாடி நம்ம மானத்தை வாங்கும்போது அந்த செகண்ட் நமக்கு பிடிக்காத ஆளாக மாறிடுறாங்க. நாம் அமைதியான நிலைமையில் இருக்கும்போது நம்ம பசங்க அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணணும், அவங்க மைண்ட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும், நாம் அவங்க ரோல் மாடலாக இருக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் அவங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம அமர்க்களம் பண்ணும்போது நாம் நிதானத்தை இழந்து கத்திடுறோம். நம்ம பசங்களோட பிஹேவியருக்கும் அவங்கள வளர்க்குறதுல நம்மளோட பிஹேவியருக்கும் பிரெயின் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுதுன்னோ பசங்களை பெட்டராக வளர்க்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் நமக்கு சொல்லித்தர புக்கு தான் த ஹோல் பிரெயின் சைல்டு. வாங்க சில நிமிஷங்கள்லேயே இந்த புக்கு நமக்கு என்ன சொல்ல வருது, இந்த புக்கிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப அக்கறையோட குழந்தைய வளர்க்குற நல்லா படித்த பேரண்ட்ஸு கூட அவங்க குழந்தையோட பிரெயின் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியறது இல்லை. நம்மளோட பிரெயினுக்கு ஒரு பிளாஸ்டிக் நேச்சர் இருக்குது. நமக்கு ஏற்படுற அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி மூளை அதோட ஷேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்குது. அதனால் பேரண்ட்ஸாக குழந்தைங்களுக்கு நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட மூளை வடிவமைக்கப்படுது. பசங்க நம்ம சொல்கிறத கற்றுக்கிறது இல்லை, நம்ம செய்கிறத பார்த்து தான் கற்றுக்குறாங்க. பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பசங்களோட டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நாம் எஃபெக்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இது பசங்களோட சோஷியல், எமோஷனல் அண்டு மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக அமையும். நம்மளோட மூளை பார்க்குறதுக்கு ஒரு உறுப்பாக தெரிஞ்சாலும் அதில் பல பகுதிகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. உதாரணத்துக்கு லெஃப்ட் சைட் பிரெயின் நாம் லாஜிக்காக யோசிக்க உதவுது, ரைட் சைட் பிரெயின் நாம் எமோஷனலாக ரியாக்ட் பண்ண உதவுது. இது இல்லாமல் ரெப்டைல் பிரெயின் நமக்கு ஆபத்து வரும்போது யோசிக்காமல் நம்மளை காப்பாற்றிக்க உதவுது, மேமல் பிரெயின் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆக உதவுது. இப்படி இந்த பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக செயல்படுறத விட ஒன்றா சேர்ந்து செயல்படும் போது தான் நம்ம எண்ணங்களும் நாம் எடுக்கிற முடிவுகளும் நல்லா இருக்கும். இதை இன்டகிரேஷன்னு சொல்கிறாங்க இந்த புக்கோட ஆத்தர்ஸ் நியூரோ சயின்டிஸ்டான டேனியல் ஜே சீகல், அப்புறம் பேரண்டிங் எக்ஸ்பர்ட்டான டீனா பெயின் பிரைசன். இவங்க 2011 சேர்ந்து எழுதின புக்கு தான் த ஹோல் பிரெயின் சைல்டு. இந்த புக்கில் 12 ரெவல்யூஷனரி ஸ்ட்ராட்டஜிஸை நமக்கு சொல்லித்தராங்க. இந்த வீடியோவில் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற பேசிக்ஸையும் மொதல் 5 ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். நேவிகேட்டிங் த வாட்டர்ஸ் பிட்வீன் கேஆஸ் அண்ட் ரிஜிடிட்டி. ஒரு அமைதியான நதியில் ஒரு படகுல நாம் பயணம் பண்ணுறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இதை ரிவர் ஆஃப் வெல்பீயிங்னு ஆதர் சொல்கிறாங்க. இந்த நதியோட நடுவில் நம்ம போயிட்டுருக்கும்போது நம்ம மனநிலை தெளிவாக இருக்கும். நாம் ஃப்ளெக்சிபிளாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இந்த நதிக்கு 2 கரைகள் இருக்குது. ஒன்று கேயாஸ், இந்த பக்கம் நம்ம படகு ஒதுங்கும் போது எது மேலேயும் நமக்கு கண்ட்ரோலே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம், நம்ம மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கும். இந்த கரைக்கு எதிர்பக்கம் ரிஜிடிட்டி, இங்கே வரும்போது நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம், எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி போக மாட்டோம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த 2 கரைகளுக்கும் மாறி மாறி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மூளையில் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து இன்டகிரேட்டடாக ஒரு வேலையை செய்ய முடியாதப்ப தான் இந்த மாதிரி நடக்கும். நம்ம பசங்களுக்கும் இது பொருந்தும். சில சமயங்களில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை கூட விட்டு கொடுத்துருவாங்க. இதே சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட முரண்டு பிடிப்பாங்க. இந்த கேஆஸ் ரிஜிடிட்டி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம பசங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த லெஃப்ட் அண்டு ரைட் பிரெயின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம மூளையில் 2 பகுதி இருக்குது, ஒன்று லெஃப்ட் பிரெயின் இன்னொன்று ரைட் பிரெயின். நம்ம லெஃப்ட் பிரெயின் தான் நம்ம லாஜிக்காக ஒரு விஷயத்தை யோசிக்க காரணம். எழுதுறது, பேசுறது, கோர்வையாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது, இதெல்லாம் இந்த லெஃப்ட் சைடு தான் நடக்குது. நம்ம ரைட் பிரெயின் ஒரு சூழ்நிலையோட முழு அர்த்தத்தை புரிஞ்சிக்க உதவுது. நாம் எமோஷ்னலாக டிசைட் பண்ணுறது, பாடி லாங்குவேஜ் மூலமாக கம்யூனிகேஷன் பண்ணுறது, நம்ம உள்ளுணர்வு சொல்கிறது, இதெல்லாம் இந்த ரைட் சைடு தான் நடக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னா நம்ம செய்கிற வேலையோட முழு அர்த்தத்தை புரிஞ்சிக்காமலேயே செய்வோம். எந்திரன் படத்தில் டிவியை போடுன்னு சொன்னதும் அந்த ரோபோட் வார்த்தையோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சிக்கிட்டு டிவியை போட்டு உடைக்கும்ல, அந்த மாதிரி. இப்போது ரைட் பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னா அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகள் நம்ம காதில் கேட்டாலும் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்வோம். சின்ன பசங்களுக்கு பெரும்பாலும் ரைட் பிரெயின் தான் டாமினேட் பண்ணும். அவங்க லாஜிக்காக யோசிக்காமல் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். கார்பஸ் கேலசம்ங்கிற ஃபைபர்ஸ் தான் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயினை ஒன்றா இணைக்குது. இந்த 2 சைடுக்கும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும்போது தான் நம்ம பிரெயினை ஹரிசான்டலி இன்டகிரேட்டட்னு சொல்கிறாங்க. 2 சைடும் யூஸ் பண்ணாமல் ஒரு சைடு மட்டும் யூஸ் பண்ணுறது நாம் ஒரு கையில் நீச்சல் அடிக்கிறதுக்கு சமம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, கனெக்ட் அண்டு ரீடைரக்ட், சர்ஃபிங் எமோஷனல் வேவ்ஸ். பசங்க வளர்ந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் நாம் சொல்லி புரிய வச்சிடலான்னு நினைப்போம். ஆனால் சில்லியான ஒரு விஷயத்துக்காக அவங்க அடம்பிடிக்கும்போது என்ன தான் லாஜிக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும்
அது அவங்க மண்டையிலேயே ஏறாது. பசங்க தன்னோட ரைட் பிரெயின் எமோஷன்ஸால் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நாம் லெஃப்ட் பிரெயினோட லாஜிக்கெல்லாம் வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சா அது பலன் தராது. அப்செட்டான குழந்தையோட ரைட் பிரெயினுக்கு தேவையான எமோஷனல் நீட்ஸை நம்ம சரி பண்ணாத வரைக்கும் நம்ம லாஜிக்கெல்லாம் அவங்கக்கிட்ட வேலை செய்யாது. இந்த சுச்சுவேஷனை நம்ம ரெண்டு ஸ்டெப்பில் டீல் பண்ணலாம். ஸ்டெப் 1, கனெக்ட் வித் த ரைட். எவ்வளோ சில்லியான காரணத்துக்காக நம்ம பசங்க எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தான். அவங்களோட ஃபீலிங்ஸை மதித்து நாம் அவங்க இடத்துல இருந்து பார்த்து நம்ம ரைட் பிரெயினால் அவங்க கூட கனெக்ட் பண்ணணும். அவங்கள அரவணைச்சு அவங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டு சமாதானப்படுத்தணும். ஸ்டெப் 2, ரீடைரக்ட் வித் த லெஃப்ட். நம்ம ரைட் பிரெயினால் கனெக்ட் ஆகி அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் பிரெயின் லாஜிக்கை யூஸ் பண்ணி அவங்களோட லெஃப்ட் பிரெயினை அப்ரோச் பண்ணணும். இது எப்படின்னா, ஆற்று வெள்ளத்தில் மாட்டிக்கிட்ட குழந்தைய முதல்ல கரைக்கு காப்பாற்றி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் புத்திமதி சொல்லணும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, நேம் இட் டு டேம் இட். டெல்லிங் ஸ்டோரிஸ் டு காம் பிக் எமோஷன்ஸ். ஒருவேளை நம்ம பசங்களுக்கு அவங்க பயப்படுற மாதிரியோ இல்லை வருத்தப்படுற மாதிரியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுதுன்னா அது அவங்கள ரொம்ப எமோஷ்னல் ஆக்கிடும். இப்போ அவங்களோட ரைட் பிரெயின் ஃபுல் ஸ்விங்கில் வேலை செஞ்சிட்ருக்கும். இப்போ அவங்களோட லெஃப்ட் பிரெயினையும் வேலை செய்ய வைக்கிறது மூலமாக தான் அவங்களுக்கு நாம் என்ன நடந்துகிட்ருக்குன்றதை புரிய வைக்க முடியும். இந்த ரெண்டு பிரெயினோட இன்டகிரேஷனுக்கு பெஸ்ட்டு வழி என்னென்னா, அவங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களையே ஒரு கதையாக சொல்ல வைக்கணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம சொல்கிற கதைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம லெஃப்ட் பிரெயினை வச்சு ஒரு ஆர்டராக லாஜிக் யூஸ் பண்ணி வார்த்தைகளால் சொல்லணும். நம்ம ரைட் பிரெயின் நமக்கு ஏற்பட்ட எமோஷன்ஸையும் மெமரிஸையும் சேர்த்து அந்த கதைக்கு ஒரு முழுமையான ஃபீலை கொடுக்கும். இப்படி நம்ம ரெண்டு பிரெயினும் ஒன்று சேர்ந்து தான் ஒரு கதையை உருவாக்க முடியும். இதனால தான் நமக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான சம்பவத்தை கூட ஒரு ஜேர்னலில் இல்லை டைரியில் எழுதும்போது அதிலிருந்து மீண்டு வர நமக்கு உதவுது. ரிசர்ச் படி நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு பேர் வைக்கும்போதே அதுக்கு நாம் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறது குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட அப்செட்டான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுனா அது அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தும்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கதை மாதிரி சொல்ல வைக்கிறது தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பெட்டரான சொல்யூஷன். சில சமயங்களில் பசங்க நம்மக்கிட்ட அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போது அவங்கள கம்பல் பண்ணாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்து நம்ம வெயிட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் தி அப்ஸ்டேர்ஸ் அண்ட் டவுன்ஸ்டேர்ஸ் பிரெயின். நம்ம பசங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக கற்றுக் கொடுக்க வேண்டிய ஸ்கில்ஸில் ஒன்று, ரொம்ப எமோஷனான சுச்சுவேஷன்லையும் எப்படி நல்ல டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது தான். ரைட் லெஃப்ட் பிரெயின் மாதிரியே நம்ம பிரெயினில் டாப் அண்ட் பாட்டம்னு ரெண்டு லெவல்ஸ் இருக்குது. இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம மூளையை ஒரு மாடி வீடு மாதிரி நினச்சிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறத டவுன்ஸ்டேர்ஸ் பிரெயின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்மளோட பிரெயின் ஸ்டெம்மும் அமிக்டிலாவும் இருக்குது. இங்கே தான் மூச்சு விடுறது, கன்சிமிட்றது மாதிரியான பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், நம்மளை பாதுகாக்க யோசிக்காமல் எடுக்கிற முடிவுகள், அப்புறம் ஸ்ட்ராங் எமோஷன்ஸான கோபம் பயம் எல்லாம் இங்கே தான் உருவாகுது. எப்படி ஒரு வீட்டில் பேசிக்காக தேவையான கிச்சன், பாத்ரூம், டைனிங் ரூம் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குமோ அதே மாதிரி நம்ம லைஃபுக்கு பேசிக்காக தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த டவுன்ஸ்டேர்ஸ் பிரெயினில் தான் நடக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது அப்ஸ்டேர்ஸ் பிரெயின். இது டவுன்ஸ்டேர்ஸ் பிரெயினை விட ரொம்ப எவால்வ் ஆனது, கம்ப்ளீட்டாகவே வித்தியாசமானது. இந்த பகுதியில் தான் செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்குது. நம்ம யோசிக்கிறது, கற்பனை பண்ணுறது, பிளான் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நடக்குது. இந்த அப்ஸ்டேர்ஸ் கிட்டத்தட்ட பெரிய ஜன்னல்கள் வச்ச வெளிச்சமாக இருக்கிற ஒரு லைப்ரரி இல்லை ஸ்டடி ரூம் மாதிரி. இந்த ரெண்டு ஃப்ளோரையும் ஒரு படிக்கட்டு இணைக்கும் போது தான் இந்த ரெண்டு லெவலில் இருக்கிற பிரெயின் வெர்டிகலி இன்டகிரேட்டட் ஆகுது. சின்ன பசங்களோட மூளையை பற்றி ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, டவுன்ஸ்டேர்ஸ் பிரெயின் நம்ம பிறக்கும்போதே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருது. இதே அப்ஸ்டேர்ஸ் பிரெயின் நமக்கு கிட்டத்தட்ட 25 வயசு ஆகும்போது தான் முழு வளர்ச்சி அடையுது. ஸோ பசங்களோட அப்ஸ்டேர்ஸ் பிரெயின் முழுசாக கம்ப்ளீட் ஆகாத ஒரு கட்டிட வேலை நடக்கிற இடம் மாதிரி தான் இருக்கும். இதனால தான் அவங்களோட செயல்பாடுகள் எப்போவுமே சரியானதாக இருக்கிறது இல்லை. ரெண்டாவது, நம்ம டவுன்ஸ்டேர்ஸ் பிரெயினில் ஒரு பாதாம் பருப்பு சைஸில் இருக்கிற ஒரு பார்ட் பேர் தான் அமிக்டிலா. இதோட வேலை என்னென்னா, நமக்கு ரொம்ப அதிகமாக கோபமோ இல்லை பயமோ ஏற்படும் போது நமக்கு ஏதோ ஆபத்து நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணி மூளையோட மொத்த கண்ட்ரோலையும் இது எடுத்துக்கும். இதுதான் சில நேரம் நம்ம யோசிக்காமல் செய்கிற வேலைகளுக்கெல்லாம் காரணம். உதாரணத்துக்கு, நீங்கள் உங்கள் காலுக்கு பக்கத்தில் பாம்பு மாதிரி எதையோ பார்க்குறீங்கன்னா அது நிஜமாகவே பாம்பு தானா, உயிரோடு தான் இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இதையெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. உடனே அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடுவீங்க. இதுக்கு காரணம் இந்த அமிக்டலா தான். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற படிக்கட்டில் இருக்கிற கேட் மாதிரி. இது ஆக்டிவேட் ஆகி கேட்டு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்ஸ்டேர்ஸ் பிரெயின்லேருந்து எந்த கம்யூனிகேஷனும் கீழே வராது. பசங்க நிறைய டைம் நம்மக்கிட்ட அடம் பிடிக்கிறத பார்த்துருக்கோம். இந்த கான்செப்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த லெவல் பிரெயின்லேருந்து அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
அப்டேஸ் பிரெயினை யூஸ் பண்ணி அடம்பிடிக்கும்போது அவங்க யோசித்து முடிவெடுத்து தான் அடம்பிடிக்கிறாங்க. நாம் இப்படி அடம்பிடிச்சா தான் நம்ம கேட்குறது கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க கேட்டதை செய்யும்போது இது திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்து அவங்கள டிசிப்ளின் பண்ண தான் பார்க்கணும். இதே டவுன்ஸ்டேர்ஸ் பிரெயினை யூஸ் பண்ணி அடம்பிடிக்கும்போது முன்ன பார்த்து அமிக்டலா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களால யோசிச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த டைமில் அவங்க கிட்ட பேசி எதையும் நம்ம புரிய வைக்க முடியாது. இப்போ நம்ம இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி அப்ஸ்டேர்ஸ் பிரெயினை அவங்க யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணாதான் இந்த சுச்சுவேஷன் ஸ்மூத்தாக முடிவுக்கு வரும். அதனால் அவங்கள நம்ம சமாதானப்படுத்த தான் பார்க்கணும். அவங்க மைண்டை வேற எதுலையாவது டைவெர்ட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3, எங்கேஜ் டோன்ட் என்ரேஜ், அப்பீலிங் டு தி அப்ஸ்டேர்ஸ் பிரெயின். நம்ம பசங்ககிட்ட பேசும்போது எந்த லெவல் பிரெயினை அப்ரோச் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு இதில் ஒரு புரிதல் வந்துட்டாலே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற ஐடியா கிடைச்சிரும். நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சதுனால அவங்கள நம்ம அதட்டும் போது வெளியே பார்க்க வேணும்னா அவங்க அமைதியாக தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க டவுன்ஸ்டேர்ஸ் பிரெயினில் பல எமோஷன்ஸ் வெள்ள ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். நாம் அடக்கி வைக்கிற எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் இன்னும் அதிகமாக வெளிப்படும். பேரண்ட்ஸாக நம்மளோட அதிகாரத்தை காட்டுறது தப்பு இல்லை, ஆனால் அதை நம்மளோட கடைசி ஆயுதமாக தான் வச்சுக்கணும். முடிஞ்சவரை அவங்களோட அப்ஸ்டேர்ஸ் பிரெயினை என்கேஜ் பண்ணுறது மூலமாக அவங்களோட தப்புக்கு அவங்களையே சொல்யூஷன் தர வைக்கலாம். ஒவ்வொரு டைமும் உனக்கு ஏன் அது வேணுன்ற காரணம் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லும் போதும், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லுன்னு சொல்லும் போதும் அவங்க அப்ஸ்டேர்ஸ் பிரெயினை யூஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இது அந்த சுச்சுவேஷனையும் காம் பண்ணும், அவங்களோட பிரச்சனையும் தீர்க்கிற முடிவெடுக்கிற திறமையை அதிகப்படுத்தும். இதனால தான் டவுன்ஸ்டேர்ஸ் பிரெயினை ஆத்திரப்படுத்தாமல் அப்ஸ்டேர்ஸ் பிரெயினை ஈடுபட வைக்கணும்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4, யூஸ் இட் ஆர் லூஸ் இட், எக்ஸசைசிங் த அப்ஸ்டேர்ஸ் பிரெயின். நம்மளோட அப்ஸ்டேர்ஸ் பிரெயினும் ஒரு மசில் மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும், பெட்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணும். பேரண்ட்ஸாக நம்மளோட வேலை நம்ம பசங்க அவங்க அப்ஸ்டேர்ஸ் பிரெயினை யூஸ் பண்ண வைக்க தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். இதை 5 கேட்டகரியில் நாம் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். ஃபர்ஸ்ட், சவுண்ட் டிசிஷன் மேக்கிங். பேரண்ட்ஸாக பொறுப்பில் இருக்கிற நமக்கு நம்ம பசங்களுக்கான முடிவுகளை நாம் எடுத்தால் தான் சரியாக இருக்கும்னு அடிக்கடி தோணும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கான முடிவுகளை அவங்களையே எடுக்க சொல்லணும். அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டுக்க போகிற, என்ன ஷூ போட போகிற, இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவங்கள முடிவெடுக்க செய்யலாம். அவங்க முடிவு எடுக்கிறதுல செய்கிற சின்ன சின்ன தவறையெல்லாம் நம்ம சரி செய்ய முயற்சி பண்ணக்கூடாது. நாம் எடுக்கிற முடிவுகள்னால ஏற்படுற விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத அவங்க உணரணும். செகண்ட், கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ் அண்ட் பாடி. இன்னொரு முக்கியமான கஷ்டமான வேலை என்னென்னா சின்ன பசங்களை அவங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்க கற்றுக் கொடுக்கறது தான். இதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஆழ்ந்து சுவாசிக்க சொல்லித்தரலாம், 10 வரைக்கும் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ண சொல்லலாம், அவங்க ஃபீலிங்ஸை வேறு விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லித்தரலாம். எமோஷ்னல் ஆகும்போது நம்ம மூளையில் என்ன நடக்குதுன்னு அவங்க கிட்ட சொல்லலாம். சின்ன பசங்களாலேயும் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னே நிறுத்தி யோசிக்க முடியும். ஆனால் எல்லா தடவையும் அவங்க அப்படி யோசித்து எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது. இருந்தாலும் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணாமல் வேறு ஆல்டர்னேட்டிவாக அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது அது அவங்க அப்ஸ்டேர்ஸ் பிரெயினை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. தேர்ட், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். தன்னைத்தானே புரிஞ்சிக்க வைக்க நம்ம பசங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். எதனால் இந்த முடிவு எடுத்த, ஏன் உனக்கு இப்படி தோணுது, எதனால் உனக்கு இது பிடிக்கலை, ஏன் எதுக்குன்ற கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்கும்போது அவங்க உள்ளுக்குள்ளே எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு நாம் டைரி எழுதுகிற ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம். டெய்லி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத எழுதுறது மூலமாக தனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியும். தனக்குள்ளே நடக்கிறத புரிஞ்சுக்கிட்டா நம்மளை சுற்றி இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களால ஈஸியாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஃபோர்த், எம்பதி. அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிற மாதிரி சின்ன சின்ன கேள்விகளை நம்ம பசங்கக்கிட்ட கேட்குறப்ப அவங்கக்கிட்ட எம்பத்தியை ஃபீல் பண்ணுற திறமையை பில்ட் பண்ண முடியும். டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களில் மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத அவங்கள கவனிக்க வைக்கணும். இப்படி நம்ம தொடர்ந்து பண்ணுறது மற்றவங்க மேலே இரக்கம் காட்டுற தன்மையை நம்ம பசங்கக்கிட்ட உருவாக்கும். உதாரணத்துக்கு, பார்க்கல உங்கள் பையன் யாரோ விட்டுட்டு போன பொம்மையை எடுத்து நான் எடுத்துக்கிறேன்னு அடம்பிடிச்சான்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அது உன்னோடது கிடையாதுல்ல, எடுத்த இடத்துலையே திரும்ப வச்சிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில், உனக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு தெரியுது, ஆனால் இதை விட்டுட்டு போன பையன் திரும்ப வந்து பார்த்து இந்த பொம்மையை காணும் தேடும்போது அவன் எப்படி கஷ்டப்படுவான்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம பண்ணுறது அடுத்தவங்க இடத்துலருந்து யோசிக்க நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஃபிஃப்த், மொராலிட்டி. குழந்தையை வளர்க்குறதுல ஒரு பேரண்ட்டாக நம்மளோட முக்கிய பொறுப்பு அவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கறது தான். பசங்க தங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தெளிவான டிசிஷன் எடுக்க நாம் என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு எது சரி தப்புன்னு மட்டும் இல்லை,
தன்னோட சுயநலத்தை தாண்டி பொதுநலமாக யோசிக்கவும் முடியும். பசங்களோட பிரெயினுக்கு ஒரு எக்ஸசைஸாக அவங்க ஒரு முடிவெடுத்து பதில் சொல்கிற மாதிரியான கற்பனையான சூழ்நிலையை சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம். நாம் முன்னாடி பார்த்த மாதிரி என்னதான் நாம் நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடந்துக்கிட்டால் பசங்க நம்மளை பார்த்து தான் கற்றுப்பாங்க. ஸோ நம்ம பசங்க எப்படி நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நாமளே இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5, மூவ் இட் ஆர் லூஸ் இட். மூவிங் த பாடி டு அவாய்ட் லூசிங் த மைண்ட். ரிசர்ச் படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம உடல் அசைவு நேரடியாக நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரியை மாற்றுது. அதனால் நம்ம பசங்களோட அப்ஸ்டேஸ் பிரெயினை யூஸ் பண்ண முடியாமல் குழப்பத்தில் இருக்கும்போது அவங்க மைண்டை திரும்ப பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வழி என்னென்னா, அவங்கள ஃபிசிக்கலாக ஆக்டிவாக ஆக்கிறது தான். கொஞ்ச நேரம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம அமிக்டிலா காம் ஆகி நம்மளோட அப்ஸ்டேஸ் பிரெயின் திரும்பவும் கண்ட்ரோலுக்கு வரும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மாற்றினா நம்ம எமோஷனல் ஸ்டேட்டும் மாறும். நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம முகத்தில் இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகி நாம் சிரிக்கிறோம். இதையே ரிவர்ஸில் நம்ம முகத்தில் இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக கூட நம்ம சிரிக்கும்போது நம்ம மைண்டில் சந்தோஷம் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த தடவை உங்கள் பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் அடம்பிடிச்சாங்கன்னா, கொஞ்சம் நேரம் அவங்கள ஓடி ஆடி விளையாட வைங்க. இப்போ அவங்களோட மைண்ட் பேலன்ஸ் ஆகி அவங்க அப்ஸ்டேஸ் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நம்ம சொல்கிறத கேட்குற மூடில் அவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ 100 லைக்ஸ் வாங்குச்சுன்னா கண்டிப்பாக இதோட பார்ட் 2 வீடியோவையும் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.